ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா ஐயோ மூர்த்தி ஐயா ஐயோ இந்த பொண்ண தூக்கிட்டு போயிட்டானுங்களே ஐயா மூர்த்தி ஐயா மூர்த்தி ஐயா அந்த கோயந்த பையன் நான் கொடுக்க வேண்டிய கடனுக்காக என் பொண்ண தூக்கிட்டு போயிட்டான் ஐயா குளப்பசி
இன்ன ரெண்டு நிமிஷம் நீ சாப்பாடு கொண்டு வரல பட்டிக்கு போய் கோழிய பச்சையா உரிச்சு சாப்பிடுவேன் இல்ல இந்த பறவை அப்படியே கடிச்சு சாப்பிடுவேன் என்னப்பா இப்படி பறந்தா எப்படி உனக்காக பச்சை மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு தான் நம்ம வேலைய தவிர ஊர் வேலைய பார்க்க கூடாதுன்னு சொல்றது இனிமேயாவது வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு ஒழுங்கா இருப்பா அதா அதான் நீ 100 தடவை சொல்லிட்டியே நான் இன்னைக்கு பூரா உன் கூட தான் இருக்க போறேன் மாட்டை குடுப்பாட போறேன் பால் கறக்க போறேன் நான் அந்த பாலை வீட்டுக்கு கொண்டு போய் டோர் டெலிவரி செய்ய போறேன் இது என் தங்க இப்பதான் நீ என் புள்ள இரு வர अवच मुटकी सूपर आलाकानूर्ते इवन कटाने पसिकवन निटाने காசும் வரை உள்ள வரது அச்சிச்சு என்னடா கத்தி கலட்ட கப்படா நீங்க இங்க பார்த்தா சாக வர உள்ள வரதுன்னு இருக்கு நான் தான் கொலப்பசியில இருக்கேன்னு தெரியும்ல என்ன நீ குடி குடி செம்மல் மூர்த்தி அண்ணன் யாரே செம்மல் மூர்த்தி அண்ணன் யாரே செம்மல் மூர்த்தி அண்ணன் சச்சி வாங்க பா நீ உட்காருங்க அண்ணே அந்த இடத்துல முடிஞ்சிருமா இது ஒண்ணு பிரச்சனை இல்லனே வாங்க நான் வந்து உட்காருங்க வீட்ல போய் சாப்பிடுங்க சரி நண்பர்களே நமது தியாக செம்மல் அண்ணன் மூர்த்தி அவர்கள் முதலாளிகளின் முதுகெலும்பை முறிக்கவும் ஆணவத்தை ஒடுக்கவும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க இங்கே வருகை தந்துள்ளார்கள் அண்ணே உட்காருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆத்தா எல்லாம் ரெடி பண்ணிருச்சு நீங்க விட்டா கிடைக்க மாட்டீங்க இருந்து உண்ணாவிரதம் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அவங்கள பார்த்தா கோயில் நாளுக மாதிரி தெரியுது உங்களை கழுத்தை சூழ்ச்சி பண்ணாங்க போவீங்கண்ணே நீ இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சமபந்தி போஜனம் ஆமாண்ணே ஆமா சாப்பாடு உண்டா வடபாயசம் ஒரு கட்டு பெரியவர்களே அண்ணன் மூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்த ஜாதி சமயமற்ற சமபந்தி போஜனத்தை தங்களது திருக்கரங்களால் ஆரம்பித்து வைப்பார்கள் வாங்கண்ணே சாம்பால் எலி விழுந்திருக்கு ஊரெல்லாம் பிளாக் நோய் பரவி இருக்கு இத சாப்பிட்டீங்க கை கால் எடுத்து செத்துவீங்க கையபடியா நீ தானே சமபந்தி போஜனம் கூட்டிட்டு வந்த ஆத்தா அழகா பச்சை மச்ச கச்சக்கருவாடை வச்சிருந்துச்சு எடுத்துட்டியாடா என்னடா நம்ம நாளை நினைச்சாருச்சு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வா முருத்தி வா உன் வாழ்க்கையில வசந்திக்கு ஆரம்பிச்சு வா போட்டுக்கும் வீட்டுக்கு நிறைய நடந்துட்டு இருந்தேன் கடைசியில நீ ஜெயிச்சுடா இந்த ரெஜிஸ்டர் ஒரு கைது போட்டு மயில் வாங்கி கடிச்சிருப்போம் அண்ணே போகும்போது நம்ம லாட்ல போயிடலாம்னே வண்டியில டயர் இருக்கா இன்ஜின் இருக்கா பாப்ப நிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ரா டயர்ல இருக்குது அப்ப இன்ஜின் இன்ஜின் வாடகை விட்டுருக்கு சார் என்ன சார் இது இது கிடைச்சது பெருசு எடுத்துட்டு போவியா சார் என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்ஜின் இல்லாம நான் என்ன பண்ணுவேன் ஏ மொட்டை போற வழியில என் பையன் ஸ்டீரிங் உரிச்சு விளையாடிட்டு இருப்பான் வாங்கிட்டு போ என்னன்னு இப்படி சொல்றாரு போற போக்க பார்த்தா போற வழியிலேயே வண்டியை காயிலாங்கடியில விட்டுருன்னு போல இருக்கேன்
டேய் குடும்பத்தை கவனமா பேசாதடா ஆனா பெரிய பரமரசத்தை பாளா யோ மனுஷருக்கு போலீஸ் ஆச்சன் பாக்குறேன் இத பாருங்க இந்த லாரி எங்க குடும்ப சொத்து தான் உன்ன 10 ஆக்கி 10 100 ஆக்கி ராமதா லாரி சர்வீஸ் னு இந்தியா வர ஓட வைக்க போறேன் அத பத்தி நீங்க கவனமா பேசுறீங்களா இறைச்சானே இத காணாத பா உள்ள என்ன சத்தம் உள்ள ஒரு பண்ணி இருக்குது யார் இன்ஸ்பெக்டரா கர்றா வா சகோதரா வா அறிய வளர்த்த என் ஞான தலைவி நடித்த நாடோடி மன்னன் படம் பார்த்துவிட்டு இரவில் என் இல்லத்துக்கு திரும்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது புடித்து விட்டார்கள் இந்த கயவர்கள் ஏன் சார் படம் பார்த்துட்டு வரல பிடிக்கிறீங்க மூர்த்தி இவன் கோயை திருடிட்டான்பா டேய் ஏன்டா திருடுன நாட்டில் கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறது லஞ்சம் வாங்கி கொண்டு விட்டு விடுறார்கள் சாதாரண கோழி திருடிய தப்பா மூர்த்தி இவன் பேச்சு கேட்டு கேட்டே நான் இப்படி ஆயிட்டேன்பா மூர்த்தி ஓ லாரிக்கு ஒரு புது இன்ஜின் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் இவனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல மனுஷன் ஆகிடுப்பா டேய் வா வர மாட்டேன் சிறைச்சாலை எனக்கு ஒரு பஞ்சுமட்டை அப்ப உள்ளே இரு ஏ மூர்த்தி இருப்பா வரேன் ஒரு விளையாட்டு சொன்ன நீ பாட்டல போறியே ஐயோ ஆத்தா எல்லாத்தையும் பாத்துட்டேன் வண்டி சூப்பர் கண்டிஷன் ஆத்தா இந்தியாவுல இந்த மாதிரி வண்டி எவன்ட்டே கிடையாது ஆத்தா நாங்க ரெடி எதுக்குடா வண்டி போடா அடிச்சறப்பல நாயங்களா நீங்க யாரும் என் புள்ள கூட போக கூடாது போகடா போகடா ஆளுங்களை பாரு நல்ல தலையாட்டி போம்பங்களாட்டம் வந்தீங்க கால ஒடிச்சு போய் படவாக்கலாம் அப்பா நல்ல நேரம் பார்த்துக்குள்ள வண்டி எடுப்பா டேய் டேய் இது வாங்கிட்டு போய் உடைங்கடா என்னே டேய் இத கொண்டு போய் உடடா எங்க அத்தா உடைக்கிறது இவன் தலையில உட வெளியில கொண்டு உடடா சரி அத்தா இவனுங்களை வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்கறியோ தூக்குற தூக்குற இத ஆத்தா யார் இவன் நிலக்கரி சுரங்கத்துல இருந்து வந்தவ மாதிரி இருக்கான் என்ன தெரியல நான் அழகு அழகேசன் டேய் என்னடா இது வேஷம் இது தற்காப்பு கவசம் இது அறிவுள்ளவங்க சாதனத்தை பயன்படுத்த முடியும் அதான் நீ எதுக்கு போட்டிருக்கேன்னு கேக்குறேன் ஓ சேம் அழகு வடியுது சரி சரி நீ உட்காரு டேய் வண்டில ஏறின உடனே பேட்டரி வயர் டயர் திருடுன மவன மூஞ்ச வச்சு தேய்ச்சிர வேண்டியாச்சு ஐ அம் கிரேட் டீப் ஏதாவது திருடுடப்பா நீ உட்காருப்பா நான் சொல்ல மறந்துட்டேனே அடிக்கடி இந்த கீர் பிரேக் எல்லாம் போடாதப்பா வண்டி தேஞ்சிரும் அப்ப ஆள் வந்து அடிச்சிரலாமா டேய் வண்டி நிறுத்திடுங்கடா அட்டா நிறுத்துற பிரேக் டயர்ல தேஞ்சிருமே ஆமா வா அனுசரிச்சு ஓட்டுப்பா சரி அனுசரிச்சு ஓட்டு பிரேக் மட்டும் போடாத உட்கார் யாரு கண்டுபிடிக்க காசு ஆகாது டேய் வண்டிக்கு முன்னாடி யாரும் இல்லையா அண்ணே நேரம் நல்லா இருக்கு இருங்க மழை வரான் பாத்துக்கிறேன் பருவநிலை சரியாக இருப்பதால் நம்ம புறப்படலாம் புறப்படுங்க டேய் டிவிஎஸ் ஐயங்கார்ல இருந்து பொள்ளாச்சி மகாலிங்க வரைக்கும் இந்த மாதிரி லாரிய வச்சு தாண்டா பெரிய பணக்காரா நாங்க அப்ப அடுத்தால நீங்க தான் சொல்லுங்க நானும் இந்த ஒரு லாரிய வச்சு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகி கட்டுறான் இல்லையான்னு பாரு அப்படியா ராமாத்தா லாரி சர்வீஸ்னு வச்சு கட்டுறான் இல்லையான்னு பாரு என்ன பண்ற என்னடி சிரிப்பு இத பாரு முத முத தொழிலுக்கு போறான் என்கிட்ட வம்பு பண்ணாத இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தாண்டி மதுரக்கார மச்சானுக்கு ஜாஸ்தி தான் மஸ்து ஜாஸ்தி தான் ராணி மங்கம்மா மனசு வச்ச நாஸ்தி தான் மஸ்து நாஸ்தி தான் மாட்டு 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 இவ மாட்டு நீடாட வாட்டு ஆ மாட்டு மாட்டு
மகாராணி மங்கம்மாக்கு ஜாஸ்திதா மஸ்து ஜாஸ்திதா அடி மதுரக்கார மனசு வச்ச நாஸ்திதா மஸ்து நாஸ்திதா வண்டி கன் கண்டிஷன் இருந்தால நீ தப்பிச்ச இல்ல சத்தியா இருப்ப கன் கண்டிஷன் எது உடம்பு ஆரோக்கியமான உடம்பு தப்பிச்ச வேற இந்நேரம் தண்ணியில சேர்த்துருப்பான் என்னது எலும்புகளையும் சேர்த்து அடிச்சிருக்கான் யார பாத்திரம் எலும்புகள் சொன்ன இந்த ஓமகுச்சி நரசிம் பேர் சொன்ன பி டூ போலீஸ் ஸ்டேஷன் நெடுங்க என்ன பத்தி தெரியல உங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தரப்புறேன் வாங்க எங்களை அரெஸ்ட் பண்றது இருக்கட்டும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாரு இவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க லோக் மிஸ்டர் ஓட்டல் லாரி டிரைவர் யோ ஸ்டாப் நான் லாரி முதலாளி யூ ஸ்டாப் இட் யூ நோ ஹூ ஐ அம் ஐ அம் ஆர்டிஓ ஆர்டிஓனா வீட்ல வச்சுக்கயா தற்கொலை பண்ண எங்க வந்து அடைஞ்சது யூ ப்ளடி பிளாக் பண்ணி பரமானந்தம் என்னடா இது இப்படி இருமா இங்க சுத்துறோம் போல இருக்கடா இவன் இருமறக்கற எனக்கு தெரியும் இப்படி வா ஒரு 50 ரூபாய் கொடு இந்த பாத்தியா பழையபடி திருட்டு புத்திய கட்டுற இல்ல அதுக்குலப்பா லஞ்சம் கொடுக்கணும் ஓ அதுக்கா இப்ப பாரு அசத்திடுறேன் வாட் இஸ் திஸ் லஞ்சம் ஐ அம் ஹானஸ்ட் ஸ்டாப்பியோ என்ன இந்த அடிக்காத எனக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறியா ஆர்டிஓனா என்னன்னு நினைச்சிட்டீங்க வண்டி சரியா இருக்குதா வண்டியில இருக்கிற பிரேக் சரியா இருக்கா டயர் சரியா இருக்கா கீர் சரியா இருக்கான்னு செக் பண்ற வந்தாயா அதுக்கு தான் இவனை வச்சிருக்கேன் அகைன் யுவர் டாக்கிங் சில்லி நின்னு போச்சா நோ உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் இதை நிக்க விட மாட்டேன் இனிமே இந்த வண்டி ரோட்ல ஓடக்கூடாது திஸ் இஸ் எ மெட்டல் டெட் பாடி
இது சவ ஊர்வலத்து கூட லாயக் இல்ல. வெரி ஷூர் ஆர்சி போக். டோ அதெல்லாம் இருக்கட்டும். நீதான் ஆபீசர்ங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு? யூ வாண்ட் டு டெஸ்ட் மீ? சீ தி ப்ரூஃப். ஏய் போட்டோ ஒட்டிருக்கே. எங்க கிட்ட இதை விட எல்லாம் பெருசு இருக்கு. எடுத்து காட்டுறா. இத பாத்தீங்களா? இதுதான் எனக்கு ஓடும். நீ இத புடி. சோ மை டியர்ஸ் ப்ளீஸ் கம் டு தி ஆர்டி ஆபீஸ். அங்க வந்து ஆர்சி புக்க கலெக்ட் பண்ணிக்கங்க. நரசிம்மன் பிரிங் தம் இமிடியேட்லி. நான் அப்பவே சொன்னேன் ஆர்டிஓ புதுசு ஆழம் பார்த்து காரியம் சாதிக்கலான்னு. கேட்டீங்களாடா? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இப்ப என்னாச்சு ஆச்சு? முங்க பாடிட்டேனல்ல. வாங்க கோயில குடுப்ப வாங்கிக்கோங்க. நீங்க பாட்டு ஆடிட்டு இருங்க. இவனுக்கு செஞ்சிருக்கிற வேலை வியாபாரமே ஆட்டகன்றும் போல இருக்கு. ஏன்டா வளர்ற அண்ணூர் செக் போஸ்ட்ல நம்ம ஸ்பிரிட்டலாரியே புடிச்சானுடா. ஆனது போதும். ஏன்டா அவன் என்ற வண்டி புடிச்சவன்? அவன் ஒருத்த வந்திருக்கானே ஆர்டிஓ என்ற பேர் சொன்னியா? அங்கவ வேணையே வந்தது. உங்க பேரை சொல்லங்க அடுத்த எல்லாத்தையும் புடிச்சு நிறுத்திட்டான். யார் அந்த ஆர்டிஓ? டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி இனிமே காலையில ஒரு பெக் தான் சாயந்திரம் ஒரு பெக் தான் சாப்பிடுவேன். இப்ப காலையில கோட்டாவை முடிச்சிட்டேன். குட். நான் சொன்னதுல ஞாபகம் வச்சுட்டோம். அதிகமா சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், நான் ஒரு வாரம் வெளியூர் போறேன். உங்களுக்கு வேற டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே டாக்டர், தேங்க் யூ. நான் வரேன். தேங்க் யூ. ஹூ ஆர் யூ? அன்னைக்கு லாரி ஆர்சி புக் 50 ரூபாய் அரை. எஸ் ஐ மீன் பிளாக் பண்ணி ஓட்ட லாரி. ஆமா சார், ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க சார்? காஷ்மீர்ல கருப்பு திராட்சை கிடைக்கலன்னு ஊட்டியில போய் உங்களுக்காக கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்தேன். இதாங்க. ஆமா, நான் என்ன பழக்கடையா வைக்க போறேன்? ஏன் இவ்வளவு திராட்சை கொண்டு வந்திருக்க? இதை சாப்பிடு. என்ன ஆர்த்தி அப்பவே நினைவோ? இல்ல சார், இதை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றான். ஐ சீ. இந்தாங்க இத வச்சுக்கிட்டு எங்க ஆர்ஜி புக்க கொடுங்க. அகைன் யூ ஆர் கமிங் டு தி பாயிண்ட். கருப்பு திராட்சை லஞ்சமா கொடுக்க பாக்குறியா எனக்கு? ஆமாங்க. ஐயோ என்ன இந்த அடிக்காத. இது அப்பவே நடக்கும்னு சொல்லிட்டேன், அவதான் கேக்கல. இது லஞ்சம் இல்ல சார், அன்பளிப்பு. அன்பளிப்பு வாங்க. நான் என்ன மந்திரியா? நீங்க மந்திரியை விட ஒத்தந்தவங்க சார். ஆமா சார், அதுக்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்குதான் படிப்பு தேவை. நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாச்சு, விட முடியாது. எங்க லைலன் லாரி நீ விட சொல்லா, இந்த மாறுதி தோசனை நாங்க ஓடி போயிடுவோம். Yeah.
ஒரு வீரனை கட்டிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஐயோ எவ்வளவு பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நீ லவ் பண்ணியா? ஐயோ கிட்ட வந்து நான் சொல்றேன், அட்டா ஆட்டவா, ஐயோ என்ன லவ் பண்ணியா? அண்ணே, உங்க அறிவுக்கும் உங்க திறமைக்கும் அந்த டப்பாவாரி மூர்த்திகிட்ட வேலை செய்யறதுக்கே லாயக்கு இல்லண்ணே. மூர்த்தி என்னடா மூர்த்தி, சாதாரண ஓட்டலாரி. நான் நினைச்சா நீலகிரி எக்ஸ்பிரஸே விலைக்கு வாங்கிருவேன். நீ இந்த டிரைவர் என்ன லைலா, என் மேனி எலியில பத்தி என்ன நினைக்கிற? ஆகா, உங்க பளபளப்பான மேனியும் இந்த படந்த நெஞ்சையும் பார்க்கும்போது பார்க்கும்போது சொல்றேன் பார்க்கும்போது சின்ன பண்ணி மாதிரி இருக்கீங்க. என்ன அடிச்சிட்டியா? இப்பவே மூர்த்தி என்னங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ற பாரு. ஐயா ராஜா, உங்க அழகையா அமைச்சு விடுறேன். அமுக்கு தயவு செய்து இங்க நடந்ததை மூர்த்தி சொல்லிடாத, என்ன துவதோடு துவச்சிருவான். லைலா அங்க பாரு, என்னைய மூர்த்தியே ஆட்சி புக்க வாங்கிட்டு அவமானப்படுறானே ஆக்கிவோம். அவன் பொண்ணு அவளை விட மாட்டேன். என்ன யோசிக்கிறியா? அந்த ஆர்டி ஆபீசர் பொண்ணு இதுல குட்டிக்காரன் அடிச்சு கீழே மண்ட உடையணும். அத பார்த்து இந்த வெள்ள மனசு பூரி படையணும். வாடா வா, இந்த பிரேக்க கடுறா கடுறா. டேய் ஆர்டிஓ, எங்களை வா பழி வாங்கின. இப்ப உன் பொண்ணை பழி வாங்கிட்டோம், முடிஞ்சா காப்பாத்திக்க. இருக்கிற நகரத்தை எல்லாம் வித்து லாரியை மீட்டு கொடுன்னு சொன்னா, மூணு வருஷம் கழிச்சு நல்லா துருப்பிடிச்ச ஓட்ட தகர டப்பாவ கொடுத்தேன். ஏன்டா அதோட விட்டியா? அந்த கலெக்டர் ஆபீசரு ஆர்சி புஸ்தத்தை பிடிங்க வச்சுக்கிட்டு லாரிய ஓட்ட விட மாட்டேங்கிறான். என்னமோ அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. நீ சொல்லலாமா அந்த கிளம்புகிட்ட? மகளே கவலைப்படாதே, உன் மகனோட ஆர்சி புக் உடனே கிடைக்கும். அத்தா, நீ என்கிட்ட வாய் திறந்து பேசிட்டியா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. அத்தா, உனக்கு நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன், நான் என்ன பண்ணனும் சொல்லு. எனக்காக ஒரு காரியம் செய்தால் மகளே, நீ வேண்டியதெல்லாம் கொடுப்பேன். நான் செய்யறேன் செய்யறேன். அத்தா, நீ குடுக்கறதான் குடுக்கற. ஒரு 4-5 புது லைலண்ட் லாரியா என் பையனுக்கு கொடுத்துரு, அவன் ஓட்டிக்கிட்டு கிடக்கட்ட. ஆசைதா, ஓசையில கிடைச்சா 9 கப்பல் கொடுக்கப்ப. நீ இவ்வளவு நேரம் பேசுன? இல்ல, உங்க ஆத்தா பேசுன. ஆத்தா கண்டவெல்லாம் என்ன நையாண்டி பண்ற அளவுக்கு தனியா பழம்பு விட்டுட்டியே. எவகிட்டயே போய் 4-5 புது லைலண்ட் லாரி எல்லாம் கேட்டனே. அடியே, எங்க ஆளக்கானா? அடியே, யார் நீ? ஓ, மருமக. என்னது? நில்லு என்ன சொன்ன? என் மருமகளா? ஆமா, நீ சொன்னியே கேரட் ஆபீசர். அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா தான். ஐயோ, உங்க அப்பா? ஆமா, எங்க அப்பாக்கு தெரியாம உன் பிள்ளையோட லாரி ஆர்சி புக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன் பிள்ளையோட குடுமி என் கையில தான். இது பாரு, நான் தெரியாம உங்க அப்பனை கிளவேன்னு சொல்லிட்டேன். உங்க அப்பா கிளவனே இல்ல, குமரன் தான். நீ வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்க கொடுத்துருமா? என்னது, மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கேனா? இல்லையே, மகாலட்சுமியே தான். யார வேணா கேட்டு பாரு, மகாலட்சுமி இப்படித்தான் இருப்பா. கொடுத்துருமா? கொடுத்துருமா? இதான் அவங்க யாரு?
கருகருன்னு பாரங்கள் மாதிரி பெட்டி வச்சிருக்கியே கருப்பன் இல்ல அவர்தான் ஐயோ என் மகனுக்கு உனக்கு லவ்வா ஐ வெக்கத்தை பாரு இந்த பாருமா நான் தான் உனக்கு அத்தை குடுத்துருமா குடுத்துருமா கருப்பன் இல்ல கையில தான் கொடுப்பேன் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்களே சரி வா கூட்டிட்டு போறேன் அண்ணே ஆத்தா பைக்கில் ஏறிட்டாங்க நம்மள திட்டா இல்ல விழுக போறாங்க விழுகட்டும் பாத்து ஓட்டமா நான் தச்சு மோட்டார்ல ஏறுனதே இல்ல பயமாச்சுமா கொஞ்சம் மெதுவா போமா நல்லா விழுகட்டும் இன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷமான நாள் அழிவு கட்டவனே ஆதார் தந்தைய காசு கொடுத்து வச்சிருக்கேன் ஆத்தா விழுந்தாலும் பரவாயில்லையே காசு போயிருமே ஆத்தா அத்தா அத போங்க அத்தா ஏண்டி என்ன கீழ தள்ளிப்புட்டு நீ கடல்ல வந்து குளிக்கிறியா நான் வேணும்னு பண்ணல பிரேக் பிடிக்கல அதா இவன தான் பிரேக் அடிச்சான் இருங்க உங்க அப்பா ஆர்ச்சி போய் பிடிக்க விட்டல அதனால பிரேக் புடிங்கி விட்டா ஐயோ நான் அத குடுக்கிறதுக்காக தான் வந்தேன் இதுக்குள்ள எனக்கு அவசர பட்டீங்க வாங்க ஆர்ச்சி போய் கொண்டு வந்திருக்கியா இங்க குடு குடு ஏடி 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 போடா அந்த பக்கம் இவ ஒருத்தி எதை எங்க வைக்கிறது வியாபாரம் இல்லாம ஏறி வெளிய ஏறி வாங்கிக்கங்க இந்த பொம்பள வேஷம் போடுறது எவ்வளவு மோசமானது அண்ணே மூடுங்க இந்த மூடுற அதுல மூடுங்க நாம வந்திருக்கிற சைக்கிள் அப்புறம் கூட பேலட்ட முடுங்குங்க ஐயோ இது பேர் எப்படி சொல்றது அட நெஞ்சு பொறுக்கவில்லை ஐயோ ஐயோ இது அடிச்சு டூப்ளிகேட்னு எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க பாருங்க அண்ணே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மூடு வருது அடிச்சு பல்லுல எல்லாம் கழட்டி போடு இவ்வளவு பெரியவிடா அவர் பரம்பரையிலே பெரிய பணக்காரன்டா என்ன இருந்தாலும் வணக்கம் யார் நீங்க எங்களே உங்க ஃபேமிலி டாக்டர் லட்சுமி மாமி அனுப்பிச்சு வச்சாங்க என் பேரு டாக்டர் தங்கச்சம் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சி ஐசி லட்சுமி மாமி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா நீங்க எது வேணாலும் கேளுங்க பேஷண்ட் வயிற்று வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் லஷி மாமிக்கு வேற வேலை இருக்கான் அதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க இதோடவா ஆபரேஷன் பண்ணும்போது விஷக்கிருமிலாம் வாய்க்கில போயிடக்கூடாது பாருங்க அதுக்கு தான் அப்படின்னா நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கிறீங்க வெரி குட் வெரி குட் அப்ப ஆர்சி புக் கொடுங்க ஆர்சி புக் ஆர்டிஓ மேட்டர் ஆர்சி புக் என்ன
am feeling very fine, darling. பத்து பக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ எத்தனை பக்கி சாப்பிடுறீங்க? காலையில ஒன்னு சாயந்தரம் ஒன்னு சாப்பிட சொல்லி டாக்டர் லட்சுமி மாமி தான் சொல்லிருக்கா. யார் சொன்னது? நீங்க ஃபுல் பாட்டில் சாப்பிடலாம். Really? Really, you're great, my darling. I love you. Darling, medicine சாப்பிடுங்க. மெடிசன்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. நானே உங்களுக்கு விஸ்கியில மெடிசன் கலந்து தரேன். தேடுங்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் நேம். அத போட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நின்னு போவோம். ஆமா, அத குத்து நான் நல்லா இருவீங்க. You beautiful blackness. Go and get the teddy immediately. Darling, shall we move? Oh, come on. இந்தாங்க விஸ்கில அஞ்சு மாத்திரை கலந்திருக்கு. இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்தையே போய் பார்க்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. இங்க வச்சிருப்பா. இது வேற அறிவிக்குது. This is my only daughter, Ruma. How are you? Hindi matala paper aadhi. Hmm, puri liye. Yaad hai din the lady doctor? Karipa arndalam kalyar kangle. Namma family doctor Lakshmi mami ki badla hotur kranga. Ma. Pangaja mami, yeh daughter mappadla pombode tanni kulla urundu body damage panni kitta. My dear Ruma. உன் பாடி டேமேஜ் ஆன இடத்த எல்லாம் செக்அப் பண்ணத்தான் நம்ம லட்சுமி மாமி இந்த பங்கஜ மாமி அனுப்பியிருக்கா. தேங்க்யூ டாக்டர். என் டாக்டர் பாடிய கொஞ்சம் நல்லா செக் பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் பேப்பரா இருக்கு. ஒண்ணும் புரியலையே. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வாங்க டாக்டர், நம்ம உள்ள போலாம். அடே, என்ன இப்படி வெக்கப்படுறீங்க? வாங்க ஒரு மாதிரி வாங்க டாக்டர். போட்டோக்கு போறதுக்கு என்ன வெக்கம்? இது இப்படி சுட்டலாமா? சச்சா டாக்டர், கை காலெல்லாம் ஒரே வலி. இருங்க கலெக்டர். கலெக்டர் கலெக்டர், ஃபுல் பாடி எப்படி செக்அப் பண்ண முடியும்? ஐயோ வேண்டாம். பொம்பளை கிட்ட பொம்பளைக்கு என்ன வெக்கம்? கரெக்ட் ஆகல, கரெக்ட் ஆகல. உனக்கு பாடி தான செக் பண்ணோம். படு. ரேடியோ போய் செஞ்சானா டாக்டர்? குப்பை படுக்கவா மல்லாக்க படுக்கவா? ஓ இஷ்டம், எப்படி வேணும்னாலும் படு, நான் செக் பண்ணிக்கிறேன். பெரிய லோலாயா இருக்கும் போல இருக்கு. மூத்திதா? அண்ணே, நடினமான மாலை இது.
சட்டமன்ற இடைத் தேர்தலிலே நமது ஆளுங்கட்சியின் சார்பாக முத்துப்பேட்டை தந்த தளப்புதல்வன் அவர்களை வேட்பாளரால் அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் சிங்காரவேலர் திடலில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அந்த சமயம் அமைச்சர் சிகாமணி அவர்கள் இன்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள். அண்ணே, போய் இந்த மாதிரி திருட்டு போயில நாம எலெக்ஷன்ல ஜெயிக்க விட கூடாதுண்ணே. நமக்கு எதுக்குட அரசியல்? எவ்வளவு என்னமோ பண்ணிட்டு போறான். இந்த பார், அரசியல் இருக்கிறவன் திருடுங்கடா. நாம அந்த சாக்கடையில குதிச்சோம்னா நமக்கு அந்த திருட்டு பட்டம் தான் கிடைக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 5 ரூபாய் தர்மம் பண்ணணும். அதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல்ரா. எல்லாரும் இப்படி சொன்னா யார் தட்டி கேக்குறது? வாய மூடுறான், குத்துலனா. அஞ்சு பேரு உமா. ஏய் உமா, ட்ரெயின் வருது பாத்து. அம்மா நில்லு, எதுக்கா ஓடியற? என்னாச்சு? எங்க அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மறியல துடிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்பிடல்ல போட்டுட்டு போறதுக்காக டாக்ஸி பிடிக்க போயிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவை என்பதை நீங்கள் மறந்து விடக் கூடாது. ஊழல் ஊழல் என்று சொல்லி ஒருவர் இரும்பு வேகம் சுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறேன், ஊழல் இல்லாத ஊர் இந்த உலகத்திலே உண்டா? ஹார்ட் பேஷண்ட் உள்ள இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு, நான் உடனே ஹாஸ்பிடல் போகணும். என்ன ஹார்ட் பேஷண்ட்? தேர்தல் ஜெயிப்பமா தோப்புமான அவ உனக்கு ஆசை நின்றும் போடுறக்கு. ஓ, வடவு பாளையம் சுத்தி போற? என்ன 30 கிலோமீட்டர் சுத்து அவ்வளவுதானா? என்ன சார் இது, 3 கிலோமீட்டர் போறதுக்கு 30 கிலோமீட்டர் சுத்தி போச்சு சொல்றாரு. யோ, நீ என்ன காரணம் வந்திருக்க? போய் அப்படி சார், 1 நிமிஷம் தாமதிச்சாலும் அவர் உயிர் போயிரு. எவன் சேத்த எனக்கு என்னையா? போய்யா, கொண்டாட்டு பிள்ளை அப்படி நடந்துக்கியா? வணக்கம்ங்க. இங்க கோவிந்தன காணோம். ஆலயம் கோயில்ல போய் எடா வெட்டி பொங்க வச்சுட்டு வந்துதான் உங்களை பாக்குறேன் போயிருக்காங்க. என்ன இங்க கல்லாட்டா? எனக்காக துண்டை அவனால தீக்குளிக்க போறானா? அவங்களுக்கு தெரியாத தெரிஞ்சு போச்சு. தலைவர் தலைவர் வாய்களே கத்துறீங்களே, அந்த தலைவர் ரோட்டை மறைச்சு மீட்டிங் கூட சொன்னாரா? எங்கேயாவது ஒரு மெயின் ரோட்ல கொடி நட வேண்டியது, அதுக்கு திருவள்ளுவர் திடல் சிங்காரவர திடல் பேர் வச்சு பொதுமக்களை ஏமாற்ற வேண்டியது. கதர் சட்டை போட்டவங்க எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் ஆக முடியாது. செத்து போன அந்த ஆட்சி உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? இருக்கிறவன் ஒழுக்கமா இருந்தாதான் சிறக்கிறவன் ஒழுங்கா சிறப்பான். நல்லவ யாரு கெட்டவ யாரும் உங்க யாருக்குமே தெரியறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கையை தட்டி இந்த நாட்டை கெடுக்கிறதே நீங்க. இங்க மேடை போட்டது எனக்கு, பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு, அவங்க குறைகளை கேட்கறதுக்கு. எங்க அந்த வாக்குறுதியில் அள்ளி வீசி அந்த ஆட்சி உயிரை திருப்பி கொடுப்போம். ஒழுக்கமா நாலு பொதுமக்கள்கிட்ட நேரடியா குறைகளை கேட்க உனக்கு துப்பு இல்ல. எங்க போனாலும் 100 கார் 150 கார் ஊர்வலமா போய்கிட்டு இருக்கீங்க. காரை விட்டு இறங்கி ரோட்ல நடங்க, உங்களை எந்த சுப்பனாவது கருப்பனாவது கள்ள தூக்கி அடிக்கிறான் பாப்போம். இந்த அப்பாவிக்கு கொடுக்கிற வரிப்படத்துலதான் உங்க கோட்டையும் கொடிமரமும் பகட்டும் பந்தாவளம் செயல்படுங்கிறத மறந்துடாதீங்க. கருப்பு கண்ணாடி ஏற்றி காரில் போற சம்பிரதாயத்தை இனியாவது நிறுத்துங்க. நிறுத்துங்க. உங்களுக்கு சூடு சொர்ண இருந்தா இந்த மாதிரி அக்கிரமங்கள் வராம தடுத்து நிறுத்த பாருங்க. இல்ல அந்த ஆட்சிவா செத்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் அனாதப்படமா சாக வேண்டி வரும். ரொம்ப நல்லா பேசுறோம், புத்தா நம்ம ஒட்டையெல்லாம் பிடிங்கிடுவோம் போல இருக்கியா. இவனை வளைச்சு போடணும், தலையாட்டி நிக்காத. இனிமே அழுது என்ன பண்றது? மனசு தேய்ச்சு. இந்த லாரிய மெட்டல் டெட் பாடி லாரி, சவ ஊர்வலத்துக்கு தான் லாயக்குன்னு சொல்லுவார். ஆனா இப்ப அவர் சவத்திய கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு.
நம்ம வியாபாரம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் சோகமா வாங்கடோ. அது மாவட்டத்தை கொடுக்கணும். மலர் வட்டத்தை எலெக்ஷன் நிக்கிறதால நமக்கு எல்லாமே மாவட்ட மாதிரி தெரியுதுங்க. ரொம்ப பேசாதடா, நல்ல மனுஷன். பாவம் தம்பி, உன் இன ரத்தம் எப்படி துடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த சாவு என் கூட்டத்துல நடந்தது? ஒரு நேர்மையான அதிகாரி என்னால உயிர் விட்டது நினைச்சு என் நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்குப்பா. வார்த்தையாள தினம் இந்த நாட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பம்பராடுறவங்க பகட்டான பேச்சு இப்ப இங்க எடுபடாது. கள்ளங்கபடம் இல்லாத இந்த மனுஷன் நெஞ்சு விடியால துடிச்சப்போ ஒரு நிமிஷம் நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த உயிர் போயிருந்திருக்குமா? எதுக்காக இந்த மலர் வளையம் கொண்டு வந்தீங்க? இவருடைய ஆத்மா சாந்தி அடையவா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் மந்திரி வந்தாரு, மாலை போட்டாரு, இவருக்கு பெரிய மனசுன்னு பேசணும்னா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட்டதெல்லாம் அறியாமையினால இல்ல. இன்னும் இந்த மாதிரி ஜனநாயக நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க தலைவிதியாலதான். செத்தவங்களுக்கு மாலை போடுவீங்க, நீங்களே குடிசைகளுக்கு நெருப்பு வைப்பீங்க, எரிஞ்ச குடிசையில இருக்கிறவங்களுக்கு வேட்டி சாலை கொடுப்பீங்க, சோறு போடுவீங்க. இதெல்லாம் பார்த்துதான் பாமர மக்கள் ஏமாந்து போயிடறாங்க. ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் ஏமாற மாட்டாங்க. இந்த மலர் வளையத்தை இவருக்கு போட நாங்க அனுமதிச்சா நாங்களே அவர் அனுமதிச்ச மாதிரி ஆகும். இப்ப எதுக்காக இந்த மலர் வளையத்தை கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். வரப்போற இடத்தேர்தல ஜெயிக்கணும் தானே? அது இப்ப இங்க நடக்காது. ஏய், நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம்டா. நீங்க அவன்கிட்ட கேட்டு போட்டு வாங்க. ஏய், கொடி கட்டின கார்ல வர அரசியல்வாதிகள் தின்னு போட்ட எச்சல பொறுக்கி திங்கிற நாய் நீ. இவர் கால்ல பட்ட மண்ணை கூட உன்னால தொட முடியாது. போவலிய இந்த மூர்ச்சி பயலுக்கு இவ்வளவு செல்வாக்கா? ஊரே திரண்டு நிக்கிது. கோவிந்தா, நடக்க போற இடைத்தேர்தல் தான் நம்ம அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. எத்தனை தலை உருண்டாலும் சரி, இந்த தேர்தல்ல நீ ஜெயிச்சே தீரணும். ஆனா நீங்க வேற முட்டுப்பாட்டு இருந்து தொண்டி வரைக்கும் சும்மா ஊருக்கு 500 கள்ள ஓட்ட நச்சு நச்சு குத்தி கீழ்ச்சிட மாட்டானுங்க. பார்க்கதாண்டா போறேன். தலைக்கு 100 ரூபாய் கணக்கு, வீட்டுக்கு வீடு கும்பகோணம் பித்தளை குடம், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தனித்தனியா தென்னிமேல வேட்டி சேலை இதெல்லாம் விட ஒண்ணு இருக்கு கேளுங்க. விரல்ல போற மை அழிக்கிறதுக்கு சிவகாட்சியில இருந்து ஒருத்த வரா ஸ்பெஷல்ல. எலெக்ஷன் பொறுப்பை வாங்கிட்டு நான் இந்த ஊருக்கு வந்தது இன்னொரு விஷயத்துக்கு. ஏன்னா புதுசு புதுசா புகை விடுறீங்களா? ஒண்ணும் புரியலையே. வர வர இங்க வாழறதுக்கே பிடிக்கலடா. எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை, வேலை இல்லா திண்டாட்டம். இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிதானே ஊருக்கு ஊர் புகை விட்டு ஓட்டு வாங்கி நீ மந்திரியா இருக்கீங்க. என்னடா மந்திரி என்ன சொன்னதெல்லாம் செய்யணுமா? கோவிந்தா, நம்மள சொர்க்கலோகத்துக்கே கூட்டிட்டு போற தப்பு நிக்குது பாத்தியா? நிஜமா சொல்றீங்களா இல்ல இது புகைங்களா? இது புகை இல்லடா, நிஜம்தான். உலக பணக்காரர் வரிசையில நானும் ஒருத்தனாக போறேன். சீக்கமணி. சீக்காமண்டியாம? சீக்காமண்டி இல்ல, சிகாமணி. நம்ம பெரிய திட்டம் செய்யறோம், நல்லா நீ கேட்கோ. நம்ம மர்டர் பண்ண போற ஆள் சாதாரண ஆள் இல்ல, வேர்ல்ட் பீஸ் அவார்டு வாங்கினவர். என்ன பரிசு எல்லாம் வாங்கியிருக்காராம், உலகத்துக்கு சமாதானம் வேற சொல்றாராம். அவரையும் பொறுத்தலனா? ஏய், அதெல்லாம் வியாபாரம்டா, உனக்கு தெரியாது. அவனுக்கு தலைவர், அவனுக்கு நாட்டுல அவனுங்களே சாகடிக்காம நம்ம நாட்டுல சாகடி சொல்றானுங்க. நம்ம ஊர் மந்திரிய அமெரிக்காவில எப்படி டவுன் பஸ் ஓடுதுன்னு பார்க்க அனுப்பிச்சுட்டு அங்கேயே போட்டு தள்ளல, அந்த கணக்கு தான். எவரி திங் நாங்க பாத்துக்கிறோம். என்ன கோவிந்தா? ஐயோ, ஏதாவது புகையை விட்டு சீக்கிரம் பொட்டிய வாங்க. பெட்டி கொடுக்க, பெட்டி கொடுக்க. வெயிட் வெயிட் ஜஸ்ட் மினிட், திஸ் ஒன்லி இன் அட்வான்ஸ். செக்யூரிட்டிய நீ தான் டேக்கிள் பண்ணணும். அந்த விஐபி ப்ரோம் சாட், நம்ம கோட் வெட் எல்லாம் இந்த டேப்ல இருக்கு. அது என்னன்னு யாரையாவது கொலை பண்ணுறானுங்க. உலகத்திலேயே நாம தான் இழிச்ச வாங்க. எங்க போட்டோ எடுத்துட்டு கேமராவோட தப்பிச்சு போற ஒரு பொட்டச்சி, குடிங்களா அவட சீக்கிரம்.
பெரிய ஆட்களா? டேய் அந்த பொண்ணு விடுங்க. கடவுள்தான் உங்க ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தினார். என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கேமரா கொடுங்க. அன்னைக்கு மந்திரி கூட சண்டை போடும்போதும் நீ வந்து போட்டோ எடுத்த. ஆர்டிஓ சாவு வீட்லயும் நீ வந்து போட்டோ எடுத்த. இன்னைக்கு கோவிந்தரோட ஆட்கள் உன துரத்திட்டு வராங்க. இந்த கேமராவை பிடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆமா, யார் நீ? நான் தினசூரியன் பத்திரிகையோட நிருபர். நான் போட்டோ எடுத்த இடங்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியல காரணமா வச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறது தான் மந்திரி சிகாமணியோட ஒரே நோக்கம். இப்ப சிகாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல. தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து சதி திட்டம் தீட்டதான். சிகாமணி பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்ததை அவங்க பாத்துட்டாங்க. அதுக்குதான் கோஞ்ச நாட்கள்ல துரத்துறாங்களா? சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா ஊருக்கு போ. இந்த வர சார், ஒரு நிமிஷம். உங்கள மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருக்கும்போது ரவுடி கோவிந்தன் மாதிரி ஆளுங்களை ஏன் சார் வளர விட்டீங்க? வரப்போற தேர்தல்ல ரவுடி கோவிந்தன் ஜெயிக்கவே கூடாது. நீங்க என்ன காப்பாத்துறீங்கன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா மந்திரி சிகாமணி உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட என்ன பத்தி கேட்கத்தான் போறாரு. சார், இப்ப என் உயிருக்கே ஆபத்து. நீங்க இப்படியாவது பத்திரமா அனுப்புவீங்க சார். அந்த பொண்ணு தப்பிடா சார். உங்களை எரிச்சு பேசுறாங்க. அந்த மூர்த்தி எங்களை அடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டா சார். நாய், இதுக்காக உன்ன அனுப்பினேன். ராஸ்கல்ஸ். என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, மந்திரி உங்களை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு. அதான் நானே நேர்ல வந்தேன். என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொல்றாரு? அது இல்ல தம்பி, கோயந்தனு கூட தெரியாம மந்திரி உங்களை தனியா பார்க்கணும் பிரியப்படுறாருன்னா நம்ம ஊர் அரசியல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு எனக்கு தோணுது தம்பி. அண்ணே, எனக்கு அவருக்கும் ஆர்டிஓ சாவு வீட்லயே பிரச்சனை வந்துருச்சு. அதனால நான் அவரை பார்க்க விரும்பல. போயிட்டு வாங்க. அது இல்ல தம்பி, மந்திரி உங்களை மதிச்சு கூப்பிட்டு வந்துருக்காருன்னா ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு என் மனசு படுது. எனக்காக வாங்க தம்பி. வாங்க தம்பி, வாங்க. ஏதோ தனியா பேசலாம்னு கூப்பிட்டீங்களாமே. திரும்பி போ, திரும்பி போன்னு என்னை பார்த்து ஊர் மக்கள் சொன்னதுக்கு அப்புறமும் நான் கூப்பிட்ட உடனே நீ வந்திருக்க பாத்தியா? நீ ஒரு வீரன். அது இருக்கட்டும் சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? தம்பி, பொட்டி பொட்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் கோவிந்தனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு சாவு வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறேன். நீ சுண்டு வரல அசிச்சா போதும், எல்லா ஓட்டுகளும் கோவிந்த பெட்டிக்குள்ளதான் விழும். அதனாலதான் இந்த எல்லா செக்கலையும் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். எவ்வளவு வேணாலும் எழுதிக்கேன். இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. கோவிந்த தேர்தல் என்ன, இந்த ஊர் மக்கள் தேர்தலை நடத்த விட மாட்டாங்க. சரி, அதை விடு. ஒரு சின்ன விஷயம், நான் வெளிநாட்டு நண்பர்களோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துச்சு. அவளை எங்க ஆளுங்க பிடிக்க போகும்போது நீ தான் காப்பாத்துனியா? அவ யாரு? என்ன சொன்ன? மந்திரி சிதாமணி இங்க வந்திருக்கிறது தேர்தலுக்காக இல்ல. தேர்தலை காரணமா வச்சு வெளிநாட்டுக்காரங்களோட சதி திட்டம் தீட்டத்தான். சிகாமணி நீகரோட பேசிட்டு இருந்தப்ப நான் போட்டோ எடுத்தத அவங்க பாத்துட்டாங்க. சொல்லுப்பா, அவ என்ன சொன்னான்னு சொல்லுப்பா. சொன்ன, உங்களை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவன் கிட்ட சொன்னான். இவ்வளவு ஏன்? இப்ப நீங்க ஒரு புதுசா திட்டம் போட்டிருக்கீங்களே, அதை பத்தியும் சொன்னான். நான் சொல்றேன், ஆனா எப்போ எங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சீர்நிலைக்கு வர சொல்லுங்க. அங்க ஒரு புதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மேடையிலேயே உங்க கைய உயர தூக்கி பிடிச்சுக்கிட்டு
அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கறத நான் சொல்றேன். அப்ப மக்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தருவாங்க. அத தவறாம நீங்க வாங்கிக்கணும். டேய் நான் கெஞ்சி பேசறதனால என்ன கேளப்பைய நினைக்கறியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வயத்தை தடவற பரதேசி நீ என்ன ஏளனம் பண்றியா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வயிறு தட்டற பரதேசிதானா? அண்ணா என்ன பார்த்தா மக்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. உங்களை பார்த்தா கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஏ இந்த நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா நல்ல உழைப்பையும் கொள்கையும் நம்பித்தான் நடக்குது. ஆனா நீங்க திருட்டு ஓட்டையும் தங்க முக்கத்தையும் பித்தளை கொடுத்து நிமித்தம் எலெக்ஷன் நிக்கிறீங்க. தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் கேட்டாங்களா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு இலவச வெட்டி சேலை வேணும்னு? மக்கள் கேட்கறதெல்லாம் வேலை வாய்ப்பும் அமைதியான வாழ்க்கையும் தான். நீ எல்லாம் மக்களுக்கு சேவை செஞ்ச மந்திரியான ஒரு பெரிய தலைவர் மக்களை பார்த்து கையாட்டில் விழுந்த ஓட்டல எம்எல்ஏ வாங்கி காலில் விழுந்து மந்திரியான ஏய் நான் வச்சிருக்கிறத ஓட்டல் அறினாலும் என் உழைப்புல வாங்கினது எனக்கு கிடைக்கிறது 10 ரூபாய்னாலும் அதுல பாதியில இல்லாதவங்களுக்கு கொடுத்துறேன். என்ன பார்த்தா பரதேசிங்க? ஏய் நான் பரதேசி தான். நீ சொன்னபடி நான் பரதேசி தான். இந்த பரதேசிய பார்த்து எதுக்காக செக் புக்க கொடுத்து எவ்வளவு நாள் எடுத்துக்கன்னு சொல்றேன் சொல்லு. பா என்ன செஞ்சிருவ? இங்கே உனக்கு சமாதி கட்டிடுவேன். ஆர்டிஓக்கு போட வேண்டிய மலர் வளையத்தை உனக்கு போட வச்சிருவேன். வரட்டியா பணத்தையும் அராஜகத்தையும் அதிகாரத்தையும் நம்பித்தான் நீங்களும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது இங்க நடக்காது. ஏன்னா இது மூர்த்தியோட கோட்டை. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ரவுடி கோவிந்தனை எதிர்த்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், ஜெயிச்சு காட்டுறேன். நீ இருக்கிற சட்டசபைக்கு இந்த பரதேசி வரேன், அங்க உன்னை சந்திக்கிறேன். தலைவருக்கு
கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவ சொன்னாலே செஞ்சு முடிப்போம். வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. நல்லா கவனிங்க, இந்த கொடி ஜனநாயக பாரம்பரியம் உள்ளது. என்ன மாதிரி கட்சிக்காக ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டவங்க தான் இங்க கூடி இருக்கிறோம். நமக்கெல்லாம் பதவி பெருசு இல்லையா, பொதுமக்கள் கால் செருப்பு மாதிரி. நாம அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த தேர்தல்ல வேட்பாளராக நிற்க போகும் கோவிந்தன் யாரு? உங்க கூட பிறந்தவன். ஜோடா குடிச்சிட்டு பேசுங்க. நீங்கெல்லாம் தயவு செஞ்சு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல இந்த மாவீரன் கோவிந்தனை இடைத்தேர்தல் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். யார் இந்த கோவிந்தன்? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் டீ கடையில டேபிள் தொடக்கிட்டு எச்சல குறைக்கு போட்டுக்கிட்டு தான். இன்னைக்கு டவுன்ல 4 பங்களா, 3 கார், கொட்டாமட்டில 3 குத்தியா, எப்படி வந்தது? சூதாட்டம், பொம்பளை, சாராயம், வேட்பு உணவு பாத்தீங்களா நீங்க? அது என்ன தொழில் போட்டுக்கலாம்? இவன் எப்படியா போட முடியும்? ஒழுக்கமான தொழில் இருந்தா தானே போட முடியும். எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்ன யோகி இருக்கு இவனுக்கு? அரசியல் வாரிசு உருவாக்கலன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு குழந்தைகளுக்கு சீட்டு கொடுத்தீங்க. இப்ப ஜனங்கிட்ட போய் ஓடி கேட்டா காரை துப்புறாங்க. நமக்கு ஆகாத ஆளுங்க கட்சிக்குள்ளார இருந்தா டெலிபோன்ல கூட ஒட்டு கேக்குறீங்க இல்ல? எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா? அதானே எருமை இழைச்சதுன்னா எலி விளையாட கூடுமா? அந்த கதையை சொல்றானுங்க. கட்சிக்காக ரோடு மறியல் பண்ணவன், ஜெயிலுக்கு போனவன், இவங்களுக்கு எல்லாம் ஒரு சாராய கடை லைசன்ஸ் கூட கிடைக்கல. ஆனா அம்மன் சிலை திருந்தவன், மார்க்கெட்ல சைக்கிள் செய்து சுத்தவன் கட்சியில பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க. பணத்தை கொண்டு வந்து கொட்டுனா பால் வாரியம் வீட்டு வாரியம் தூக்கி கொடுத்துறீங்க. காலமெல்லாம் கட்சிக்காக உழைச்சு உழைச்சு என்னையா பலனை கண்டேன்? கட்டி இருக்கிற வேட்டியும் மேல போட்டிருக்க துண்டுதான் அமைச்சம். இந்த கட்சி என்னையா செஞ்சது எனக்கு? இந்த மாதிரி கோவிந்தம் போல பிராடு பழங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன்ல என்னால வேலை செய்ய முடியாதியா? யோ, அண்ணனை பத்தி நீ ஏதாவது வாய் திறந்து பேசுன, செயற்குழு நடக்காது, பொதுக்குழு நடக்காது, சோடா பாட்டில் செருப்பு தான் பறக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா ஓலப்பாயில நாய் மோண்ட மாதிரி சல சல சலன்னு பேசிட்டு இருக்கீங்க. யோ, இந்த இடைத்தேர்தல நம்ம ஜெயிக்கலன்னா நம்ம முதுகுல டின்னு கட்டி அனுப்பிடுவாங்க. நம்மோட சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். யோ, நாம தான் சாக்கடைன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் அதுலயே துப்புறீங்க? ஒத்துழைப்ப கொடுங்க ஐயா. ஆமா, எலெக்ஷன் வரப்பெல்லாம் இப்படிதான் சொல்றீங்க. புதுசு புதுசா வர்றானுங்க, அண்ணன் அண்ணன்னு கால சுத்துறானுங்க. எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே பார்க்க முடியறது இல்ல. எங்களுக்கு தேர்தலும் வேணாம், கட்சியும் வேணாம். எங்க வருத்தத்தை சொல்லிட்டு போறான்னு வந்தோம். நாங்க இப்ப வெளிநடப்பு செய்யறோம். வாங்கயா, வாங்க போலாம். நில்ல, வெளிநடப்பு அது இதுன்னு டசு புசுன்னு பேசுன, வீட்டுக்கு போறதுல கையும் காலம் இருக்காது. வரும்போதே பாட்டில் ஆசிடும், வாயில பிளேடோட தான் வந்திருக்க, துப்பட்டுமா மூஞ்சி பிஞ்சிடும். இந்த பூச்சாண்டி எல்லாம் இங்க காட்டாத. வரும்போதே நாங்களும் வெங்காய வீட்டுல இருந்து கை குண்டு வரைக்கும் இடுப்புல முடிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். நியாயத்தை பேசு, தர்மத்தை பேசு, வீணா எங்களை குண்டு போட வச்சிடாத. அப்படியா? ஐயையோ, இதை விட பேசாம மைக்கில் அடி வாங்கிட்டு சட்டசபையில இருந்திருக்கலாம். ஏன்பா, கொஞ்சம் கவனிங்கப்பா. நான் ஒரு மந்திரி இங்க இருக்கேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா. கோவிந்தன் நம்ம கட்சி ஆளு, அவன் எலெக்ஷன்ல நிக்கிறான், அவன் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கப்பா. ஆனா அவன் கொள்ளக்காரனோ கொலகாரனோ அது முக்கியம் இல்ல. அவன் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், எவ்வளவு உழைச்சிருக்கான், அதுதான் முக்கியம். என்ன வச்சியார? ஆமா, நீங்க தொகுதிக்கு வரும்போதெல்லாம் கட்டோடு வச்சு தெருவெல்லாம் போஸ்ட் ஒட்டி ஆளுநர் மாலையை போட்டு வெள்ளி வாழை கையில கொடுத்துட்டா கட்சிக்கு பாடுபட்டவனா? அதை விடு தம்பி, நாலு எடுத்து கூட்டி படிக்க தெரியுமா இவனுக்கு? எம்எல்ஏ ஆயிட்டா பணம் கொடுத்து எம்ஏ பட்டம் வாங்கிக்குவாங்க, மந்திரியா இருந்தா டாக்டர் பட்டம் வாங்கிக்குவாங்க. அதை விடு, நம்ம தேசிய கொடியில சிவப்பு கலர் அங்க இருக்கு, பச்சை கலர் அங்க இருக்கு, சொல்ல முடியுமா உனக்கு? இதுக்கு பதில் சொல்லுங்க. சிவப்புக்கும் பச்சைக்கு நடுவுல ஒரு சக்கரம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் கேளுங்க. ஏன் தலைவர், என்ன சக்கரங்கறானுங்க? சைக்கிள் சக்கரமா? அது வந்து அது என்னடா தெரியல, தெரியலையா? சக்கரம் வந்து தலைவர நீங்க கவலைப்படாதீங்க. ஏண்டா நமக்கு சம்பந்தம் இல்லாம பத்தி பேசாதீங்கடா. அண்ண கோவிந்தனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டது, நான் தீ குளிக்கவும் தயங்க மாட்டேன். அட, யாரா இவன் ஒருத்தன் எம்பிக்கிட்டு இருக்கா? நான் அவனுக்கிட்ட பேசணும்ல, நீ கொஞ்சம் பொறுமையாரு. ஏண்டா நன்றி கட்ட நாய்களா?
இந்த பீலா ஒரு வேளை எங்கட்டே காட்றீங்களா? அங்கன கடை பிரியாணியோ சொட்ட கடை சாராயத்தியோ மூத்திர மாதிரி மொண்டு மொண்டு குடிச்சிங்கல்ல? ஆ கோரவல முட்ட வரைக்கும் கோழி விஸ்கி தின்னாச்சு என்ற காசுடா? இப்ப மப்பு தெரிஞ்சு எம்ஆர்ல குத்துறீங்களா? ஏ இந்த தெனாடு மசர்ல ஏட்ட வேணாண்டா. அன்னைக்கு சொன்ன மாதிரி வாழை சுட்டி பிறால வச்சுக்கிட்டு என்ன சலாம் போட்டிருந்தானுங்க, இன்னைக்கு பெருசு வந்து டீல விட்டானுங்க. இந்த குட்டியை பண்றானல அன்னைக்கு வசந்தமல் வேலையில மாட்டிட்டான். அந்த குச்சான பாட்டிலோட சுருக்கி அவனை காப்பாத்து தானுங்க. அந்த நன்றி இருக்காது நாய்க்கு. என்னைய பார்த்து கேள்வி கேட்கறான் எல்லாம் தலையெழுத்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், என்ன வேணும்டா? இந்த பாரு கோவிந்தா, இவங்க வாய மூடணும்னா உன் உயிரை கொடுத்து எலெக்ஷன்ல உழைக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, மூர்த்தி போற இடத்துல ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு கொடுக்கறாங்க. இந்த கோவிந்தன் கூட போனா பிஞ்சு போன செருப்பும் அழுகிற தக்காளையும் தான் வீசுறாங்க. இந்த எலெக்ஷன்ல நமக்கு டெபாசிட்டே கிடைக்காதுங்க. வேட்பாளர் வாபஸ் வாங்குற தேதி கூட தாண்டியாச்சு. எலெக்ஷனை நிறுத்துறத தவிர வேற வழியே இல்லை. நாம தோத்துருவோம்னா இந்த எலெக்ஷன் நடக்கவே கூடாது. மூர்த்திய கொல்ல வீட்ல பெரியவங்க யாருமே இல்லையா? பெரியவங்க இல்லையாவா? என்னங்கடி கிழமைங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க சாம்பலத்தோட? உன் பிள்ளைய மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கோம். மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கீங்களா? இப்ப எல்லாம் பொட்ட கோழிங்களே கூவ ஆரம்பிச்சிருச்சா? ஆமா, பொட்ட கோழி கூவவும் செய்யும், சேவல் முட்டையிட்டு கொஞ்சம் பொறிக்கும். ஓ டக்கு மோட்டரு வாமா. என்னது இந்த வீட்டு சம்மதிகள் எல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியலப்பா. கிழமைகளுக்கு எல்லாம் காலு வலிக்குதா? வாங்கம்மா உட்கார்ந்து பேசுவோம். யார் இந்த மகாராஜா? என் மகன் தான். போட்டோவிலேயே சைட் அடிக்கிறாரே. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். சரி. காலம் சென்ற ஸ்ரீமான் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் ஹரிதாஸ் அவர்களின் குமாரத்தி செல்வி உமாவாகிய எனக்கும் செல்வன் மூர்த்திக்கும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஓகே. எங்க நிஜமாவே என் மகனை கட்டிக்கலையா? ஐயோ என் பிள்ளை வந்துருச்சு. மாப்பிள்ள மாப்பிள்ள. என்னது மாப்பிள்ளையா? என்னத்தான் சொல்ற? ஆமா, இவங்க எல்லாம் யாரு? பார்த்தா தெரியல, நாங்கதான். என்ன தம்பி சௌக்கியமா? என்னது தம்பியா, அடிச்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிருவேன். ஒண்ணு பக்கத்துல உட்கார்ற. பெரியவங்க சொல்றாங்கல்ல உட்காரியா? யாரு இவங்களா? பெரியவங்க? ஐயோ, அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அசந்து போயிடுவேன். நீயே கேளு. சொல்லுங்க என்ன விஷயம். பையன் பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? பீடி சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் உண்டா? ஐயோ அந்த பழக்கம் எல்லாம் இல்லம்மா. கறி மீன் கோழின்னா வளைச்சு பிடிச்சு ஒரு கட்டு கட்டுவான். இந்த கோழியும் தல தலன்னு மப்பு மந்தாரமா தான் வளர்ந்துருக்கு. நல்ல சொல்லடி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாச்சு. உங்க அம்மா கிட்ட கூட சொல்லியாச்சு. என்னத்தா இவங்க எல்லாம் ஏதோ விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் சேர்ந்து கூத்தடிச்சுட்டு இருக்கிய. எலெக்ஷன் வேலைனால ஒரு மணி நேரம் கூட சரியா தூங்க முடியாம அல்லாடிக்கிட்டு இருக்கேன். எதை எப்ப செய்யணும் ஒரு அவஸ்தை வேணா? எதை என் முதுகுல குத்துவான்னு எனக்கே தெரியல. உன் பையனோட தலைக்கு விலை வச்சுட்டாங்க உனக்கு தெரியுமா? நாளைக்கே வேணா அதை போட்டு தள்ளிட்டானா? வாழ்க்கப்பட்ட நாலாவது நாளை இவளை தாலி இருக்க சொல்றியா? ஏன்டா இப்படி எடுத்தவன அவசரமா பேசுற? உனக்கு வெளியில ஆயிரம் பிரச்சனை இருக்கும், அதே நினைச்சுக்கிட்டு முடியுமா? ராத்திரி மூணு மணி நாலு மணிக்கு வந்து கதவை தட்டுற. ஐயோ புள்ள எங்க சுத்துறானோ சாப்பிட்டானோ இல்லையோன்னு நானும் தூங்காம கொள்ளாம தவிக்கிறேன். வர வர எனக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடுச்சு. நேத்து ரசம் தாளிக்கிறதுக்கு கடல் அன்னைக்கு பதிலா மண்ணு எடுத்து ஊத்துறேன். கைகால் மூட்டெல்லாம் ஒரே வலி. இந்த பாரு, என்னால வீட்டு வேலையை ஒண்டியா இனிமே செய்ய முடியாதுப்பா. நீ எம்எல்ஏ ஆகுவியோ எம்ஆர் ஆகுவியோ அதை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பொண்ணை நாளே நாள்ல கல்யாணம் பண்ணி என் மருமகள் ஆக்குற, என் பாரத்தை குறைக்கிற. மாப்பிள்ள தாமிரத்தை
அந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட பேசணும் தான கூப்பிடுது போ. அது புரியாம பேசிக்கிட்டு நல்லா இருங்க. என் பிள்ளை இந்த கல்யாண குலத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்திருக்கு. அம்மாடி சீக்கிரமா ஒரு பேர பிள்ளை பெத்து என் கையில கொடுத்துரு. எங்கள் ஓட்டு எங்கள் சின்னம் எங்கள் ஓட்டு
அண்ணே சுமாரா நாயே எலெக்ஷன் நடக்க கூடாதுன்னா மூர்த்திய கொல்லணும் அண்ணே நம்ம எதுக்கு நிக்கணும் என்ன சொல்றீங்க வணக்கம் மூர்த்தி எனதா நீ நானும் எலியும் புனையமா இருந்தாலும் சில அரசியல் சம்பிரதாயத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிறது நாகரிகமா போச்சு ரெண்டு பேரும் மோதுறோம் யாரா ஒத்துதானே ஜெயிக்க போறோம் ஏண்டா ராமசாமி மூர்த்தி ஜெயிக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மூர்த்தி பக்கம் நிறைய பேர் இருக்காங்க என் பக்கமும் இருக்காங்க இருந்தாலும் வாழ்த்துக்கல வணக்கம் எல்லாரும் வாங்க தள்ளி விடுங்க அடி சேருப்பால் அறிவிட்ட நாய் நானும் அவனை கட்டி பிடிச்சு போட்டு தள்ளுறான் சொன்னல கத்திய கையில் வச்சிருந்தா எப்படி அவனை சுத்தி அத்தனை பேர் நிக்கிறானுங்க எப்படி போடுறது இப்ப அவன் போயிட்டா எல்லாருமே மணி ஆட்டுங்க டேய் அவன் சுத்த எப்பவும் கூட ஆள் இருக்காங்களடா அப்புறம் எப்பதான் அவனை போறது எப்பதான் எலக்ஷன் நிறுத்துறது அவமானம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா மூர்த்தி கோவிந்தன கொன்னுட்டான் மூர்த்தி கோவிந்தன கொன்னுட்டான் என்னடா போலீஸ் வருது செக் பண்ணுங்க சார் எதுக்காக செக் பண்ணணும் தலையா நல்லா தேடுங்க என்னத்தை தேடுறாங்க அதான்டா எனக்கு தெரியல ஏண்டா போட்டியே இல்லாம ஜெயிக்கலான்னு கோவிந்தன கொலை பண்ணி பாடிய லாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா கோவிந்தன கொல்லுட்டாங்களா என்ன சொல்ற என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற தோ உண்டைய வழங்க உன்ன நான் அரெஸ்ட் பண்றேன்
புருஷனை பார்க்கணும்னு நான் போட்ட பெட்டிஷன் ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? அரசியல்வாதிகள் சொன்னாங்கன்னு என் புருஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தி கோர்ட்டு கூட கொண்டு போவாம ஜெயில அடைச்சு வைக்கிறதுக்கு எந்த சட்டத்துல இடம் இருக்கு? இத பாரு, நீ பொம்பளையாச்சான்னு பாக்குற, ஜாஸ்தி பேசாத. என்ன பெருசா புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? உன் புருஷன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆளுங்கட்சி வேட்பாளரை வெட்டி சாச்சிட்டான். அந்த கொலகாரனை யாரும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மைண்டே கையில அதிகாரம் இருக்குன்னு ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? நீங்க என்ன நடப்பீங்களா? பாருடா வந்துட்டா சத்தியமா சாவித்திரி, சாபமா குடுக்க எனக்கு. என்ன தப்பு பண்ணு உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. பேசாம பாவீங்களா? ஏண்டா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம்? பொம்பளைங்க சாபத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் அந்த மூர்த்தி போட்டோக்காரி பத்தின உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா சார். ஓஹோ, திமுறு பிடிச்சவன். மந்திரியோட அரசியல் வாழ்க்கையை அவன் சொல்ல போற பதில வச்சுதான் இருக்கு. அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு அவனை நார் நாரா பிச்சிருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த போட்டோக்காரிய பத்தின எல்லா உண்மைகளையும் நம்ம வர வச்சாகணும், இல்ல மந்திரி நம்மளை தொலைச்சிருவாரு. முக்கியமான விஷயம், அவனை பத்தின எந்த தகவலும் வெளியில போயிடக்கூடாது. கைதி காட்டான விட்டு அவன் கைய கலை உடைச்சிருங்க. அடிக்க மாட்டேன். பாம்பு பல்லி நரி ஓனான்னு இவனுக்கிட்ட நார்மலா பேச முடியல,
அதனால தான் ஐயோ இப்ப புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா முதல்ல நாளைக்கு ஹெட்லைன்ஸ்ல என்ன வர போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க இரு தண்ணி எடுத்து வந்து கேக்க ஐயோ இங்க வாங்க முதல்ல இத கேளுங்க நிரபராதி மூர்த்தி மேல் வீண் கொலை பழி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் மந்திரி சிகாமணியின் பணவெறி பேயாட்டம் இப்படின்னு நாளைக்கு தலைப்பு எழுதி இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு மந்திரி சிகாமணி நீக்ரோஸோட சேர்ந்து நடத்தின ரகசிய சதி திட்டத்தை அம்பலப்படுத்த போறேன் அவசரப்பட்டு அதையும் இதையும் செஞ்சு அவன்கிட்ட மாட்டிக்காத இல்லண்ணே அந்த சிகாமணியோட அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இல்லம்மா நீ சின்ன பொண்ணு முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அந்த சிகாமணி அவன் போக்குல விட்டு தான் பிடிக்கணும் ஓகேண்ணே நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த தலைப்பை நம்ம பேப்பர்ல போடல இப்போ நமக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு ஒன்னு ஜெயில இருக்கிற மூர்த்திய நம்ம எப்படியாவது மீட் பண்ணணும் ரெண்டாவது மந்திரி கிட்ட அந்த நீக்ர கொடுத்த வீடியோ கேசட்டை கண்டுபிடிச்சு அவங்க சதி திட்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நீ சொன்னே இது கரெக்ட் அவனுக்கு எந்த சந்து பந்தல இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு 50 ரூபாய் கொடு எதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தை உங்களை திருத்தவே முடியாதுண்ண ஏமா அது ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லிட்டு போலாம்ல நடந்துக்கணும் சென்ட்ரல் ஜெல் எங்க இருக்கு சென்ட்ரல் ஜெல் எங்க இருக்கு பைல என்ன வச்சிருக்க இத புடி இத கொஞ்சம் இறக்கு என்ன கேட்டா சென்ட்ரல் ஜெல் எங்க இருக்கு ஐயோ கேட்டிக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தொழில் தொடங்கி இருக்கேன் உள்ள போனவன்னு கிண்டல் பண்றியா நக்கல் பண்றியா போடா வந்துட்டானுங்க ஐயோ இங்க முக்காவது பேர் ஜெயில இருந்து பாக்கி போட்டு இருக்கு இவங்களுக்கு அட்ரஸ் கேட்கவே கூடாது நல்ல போலீஸ்காரர பார்த்து அட்ரஸ் கேட்கணும் ஐயா நான் வெளியூர்ல இருந்து வரேன் யார் அட்ரஸ் கேட்டாலும் அடிக்க வராங்க அதனால தான் உங்கள்ட்ட வந்து கேட்கலாம்னு இருக்கேன் ஆமா உனக்கு என்ன வேணும் மத்திய சிறைச்சாலை இங்க இருக்கு என்னது இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ஜெயில் இங்க இருக்கு சென்ட்ரல் ஜெயில் ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன்ட்ட ஜெயில் அட்ரஸ் கேட்ப நீ எல்லாம் கேட்கற அளவுக்கு நாடு முன்னேறிடுச்சுல நடடா மந்திரி என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு ஐயா நான் மந்திரிய பாக்கணையா பாக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அவங்க காலில் விழுகிறியா ஐயா ஐயா வயர்த்துக்கீங்க ஐயா நான் மந்திரிய பாக்கணையா ஐயா 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 அம்மா முதலாளி விட்டு பொம்மை எல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிய பாதி பாலை குடிக்கும் போதே இவ்வளவு குறும்பு பண்ற இந்த முழு பாலையும் குடிச்சுன்னா என்ன பண்ணுவே நீ மந்திரியோட காலம் தான் இருக்கும் ஹலோ மெட்ராஸ் கால கொடுங்க அமைச்சர் நமக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ் பியூன் மூலமா கொடுக்க வேண்டியது கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் வர புதன்கிழமை என் குழந்தைக்கு பிறந்த நாள் இல்ல இல்ல பையனுக்கு தான் அமுக்கலமா கொண்டாட போறேன் இல்லையா பின்ன நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிடுறேன் இதெல்லாம் தேவைதானுங்களே தேங்க்யூ அதுக்கு விதி எவ்வளவுதான் ஐயோ இவனை பட்டி போட்டுட்டு என் மார்ல சுரக்கிற பால உங்க பிள்ளைக்கு கொடுத்தேன்னு அதுக்கு நீங்க குடுக்கற பரிசு இதுதானா அநியாயமா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே உன் பையனுக்கு ஏமே அந்த ஃபைல் ரூபத்துல வந்திருக்கான் சரி அதை விடு இந்த பையன் இறந்த நாளையும் என் பையன் பிறந்த நாளையும் நாளைக்கு சேர்த்தே கொண்டாடிடுவோம் பரவாயில்லையே இப்படி தடபடலாம் நடத்துறத பார்த்தா சீக்கிரமா எம்எல்ஏ ஆயிடுவீங்க போல ஐயோ எல்லாம் உங்க ஆசீர்வாதனாலதான் நீங்க வேலைக்காரங்களே
என் கூட பிறந்த சகோதரி மாதிரி நடந்தது நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காத. குழந்தைக்கு இந்த நகையெல்லாம் போட்டு விட்டு நான் இப்ப வந்துடுறேன். என்ன சிகாமணி, நல்ல நேரம் முடிய போகுது, குழந்தை சீக்கிரம் கொண்டா சொல்லுங்க. என்ன லட்சுமி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, குழந்தை சீக்கிரம் கொண்டா. குழந்தைய காணுமா? அம்மா 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 அம்மா, நான் பாவிம்மா, நான் பாவிம்மா, நான் பாவிம்மா. அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. அம்மா நீங்க என் குல தெய்வம் மாதிரிம்மா. உங்க முகத்துல முழுக்கி கூட எனக்கு யோகியதே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. என் புள்ள என்னன்னு அதுகிட்ட இருக்கு. உன்னை நான் எப்படி எல்லாம் வச்சிருந்தேன், எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன் என் புள்ளைய கொண்டுட்டு. ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் குழந்தைய கொல்லலம்மா, நான் குழந்தைய கொல்லலம்மா. உங்க உப்பத்துல வளர்ந்த உடம்புமா இது, உங்களுக்கு நான் துரோகம் செய்யலம்மா. அம்மா உங்க குழந்தை சாகலம்மா, உங்க குழந்தை சாகலம்மா. ஆமாம்மா உங்க பிள்ளை சாகலம்மா, அவங்க உயிரோட தம்மா இருக்கா. என்ன சொல்ற அம்மா? உண்மையை தாம சொல்றேன், உங்க பிள்ளைய நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து வச்சிருக்கிறேம்மா. ஆனா அவன் மேல வீணா கொலப்பொழிய சுமத்தி போலீஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிறாங்கம்மா. அவன் என்ன தப்பு பண்ணலாமா? அம்மா உங்க பிள்ளைய நீங்க தம்மா காப்பாத்தணும். ஐயா 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 என்ன மாதிரி அரசியல்வாதிங்க கூட உங்ககிட்ட கத்துக்கணும். உன் மகனை கொன்னுட்டேன்னு என் மகனை ஆத்துல வீசி கொண்டுட்டு பழுதியத்துக்கிட்ட ரத்த காட்டேறி என் புள்ள தண்ணீருக்குள்ள ஒரு வாரம் கடந்து அவன் கண்ணை எல்லாம் மீறி தின்னு என் புள்ளைய செலவக்காரி கொண்டாந்து கொடுத்தப்ப இந்த கையால நானடி என் புள்ள பணத்துக்கு தீ வச்சேன். மறந்துட்டியா? எவங்கிட்டயோ படுத்து திருநாயை பெத்துக்கிட்டு சொந்த முன்னாட வந்திருக்கியா நாயே? நாம உள்ளங்கையில ஊத்தி குடிச்சா அது முழங்கையில வழியும் போது நக்கி குடிச்ச நாய் இவ இவளைய நடுவீட்டுல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. கூட இருந்த குடும்பத்தை கெடுத்த துரோகி, உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி மாட்டிக்கிட்டேன். போடுங்கடா முடியலாங்க. என்னடா மூர்த்தி, மூஞ்சி முகரையெல்லாம் பேர்ந்து போச்சா? கைதி காட்டா உன் அடிக்கணும், அவனை திருப்பி நீ அடிக்கணும். அட்டெம்ட் மர்டர் கேஸ் நாங்க உன் மேல போடணும். அதான்டா எங்க திட்டமே. போட்டோ எடுத்தாலே அந்த பொண்ணு, அவ எங்க போனா, உங்ககிட்ட என்ன சொன்னா? உண்மையை சொன்னா கோவிந்த மர்டர் கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆ முக்கியமான விஷயம், உன்னை தேடி உன் ஆத்தா வந்தா. அவர்
ஆளையும் பிடிச்சு உள்ள போட்டுருக்கோம். இந்த பாலாப்பன உயிரை காப்பாத்தி வச்சு இனிமே நான் வாழ போறேன். பாவிங்களா, என் புள்ளைய பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. என் புள்ளைய பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என் புள்ளைய நான் பார்க்கணும், என் புள்ளைய நான் பார்க்கணும், என் புள்ளைய நான் பார்க்கணும், என் புள்ளைய நான் பார்க்கணும். நீ என்னடா புருஷனை புடிச்சு கொடு, அத்தை புடிச்சு கொடுங்கற, இத பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா எனக்கு? ஏய் பாத்து நிக்கிற, தூக்கி வெளியே போடுற. இவங்கதான் மூர்த்தியோட வைஃப். மூர்த்தியோட சம்சாரமா? உங்க விஷயமா தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, இவங்க எப்படி உங்க கையில கிடைச்சாங்க? அது வந்து நான் மந்திரியோட காரை ஃபாலோ பண்ண இல்லையா, அப்பதான் இவங்க எங்கிட்ட மாட்டினாங்க. இரு இரு, மந்திரின்னு உன்ன எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? மந்திரியினுடைய வண்டவாளத்தை எல்லாம் அவன் வீட்டு சமையல்காரன் கண்ணையன் மூலியமா நான் கறந்துட்டேன். ஊர்ல இருக்கிற எல்லா கேப் மாதிரியும் அவங்க செய்யற உஜாலா குஜாலா வேலையை கெஸ்ட் ஹவுஸ்லதான் வச்சுக்குவாங்க. ஆனா இந்த 420 சிகாமணி மட்டும் அவன் செய்யற எல்லா திருட்டு வேலைகளையும் அவனுடைய சொந்த பொண்டாட்டி வீட்டில் தான் வச்சுக்கிறான். அநேகமா அந்த நீக்ரோ கொடுத்த வீடியோ கேசட்டு கூட அந்த வீட்டில் தான் இருக்கும். அது சரி, ஆனா அந்த ஆள் தான் அங்க போறது இல்லையே. அப்பதானே மத்தவங்களுக்கு சந்தேகமே வராது. ஓஹோ, நான் சொன்னேன், அந்த வீட்டு சமையல்கார கண்ணைய அவர் ஜொல்லு பார்த்தி இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சோம்னா அந்த வீடியோ கேசட் நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட். உனக்கு உன் புருஷனை பார்க்கணும்ல? ஆமா, நான் என் வீட்டுக்கார கண்டிப்பா பார்க்கணும். அப்ப நீ அந்த வீட்டுக்கு போய் வேலை சேர்ந்துக்க. என்னம்மா, சரியா சொல்லு. எனக்கே புரியல. நீங்க மனசு வச்சு அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. ஆமாம்மா, நான் எந்த ஆதரவும் இல்லாம இருக்க, என்னுடைய எதிர்காலமே இந்த வீட்டை நம்பித்தான் இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ இங்க இருமா. என்ன வெயில் அலைய விட்டு மூர்த்தி என்ன ஜாலியா ஜெயில இருக்காரு. இந்த வீட்டுல இட தெரியுமா? எஸ்கூஸ் மீ சார், வீட்டுல ஹலோ, யாருங்க? சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? எனது சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? அதுங்களா, வாங்க. இது வந்து நாட்டுக்கோழிங்க, கிலோ 90 ரூபாய்ங்க. இது வந்து பிராய்லர் கோழிங்க, கிலோ 75 ரூபாய்ங்க. உங்களுக்கு எது வேணுங்க? ஐயோ, கோழி இல்ல, சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணும், எப்படி வழி? அட, அதாங்க, கிலோ 75 ரூபாய்ங்க, நல்லா இருக்குங்க. அட, அது இல்லங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் எப்படி வழி? அத இங்க இருக்கு பாருங்க. அடங்க, என்னையே குழப்பிட்டானே. என்ன சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி போடு. நாட்டுக்கோழிங்களா? அது இல்லங்க, ஜெயிலுக்கு போகணும். கூப்பிடுறேன்
என்னப்பா? அம்மா, நீ ஏதாவது வழி சொல்லுமா? ஜெனரல் ஜெயிலுக்கு போகணும். ஐயா, என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுட்டு? இதுல எங்க அண்ணனுக்கும் ஐயனுக்கும் சம்மதம்னா, உங்களை கட்டிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். குடும்பமே இப்படியா? கிழிஞ்சது போ. அண்ணா, போறாரு. கடக்கற விடுமா, அவன் இல்லன்னா கோழி விக்காதே என்ன? சார், நாங்க எவ்வளவு சொல்லியாச்சு, அந்த அம்மா மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? என்ன விடு, என்ன விடு, உண்மைய சொல்லு. நீ சொல்லலனா உன் ஆணுவா சித்திரவதை பண்ணி நான் சாவடிப்பேன். அங்க உன்னோட ஆத்தா பாவம் பட்டினி கிடந்தே சாக போற, இங்க நீ அடிபட்டே சாக போற. யோ, அழிவு கட்டவன சாவுகார், நீ உன் சாவதுக்கார வண்டி காட்டல என்னயா? ஐயோ ஐயா, அடிக்காதீங்க. என்ன அடிக்காத, இருங்க இருங்க. என்ன என்ன நானும் உங்களை மாதிரி கிளியில இருந்தேன். மெட்ராஸுக்கு வந்து அடி வாங்கி அடி வாங்கி உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. எங்க ஊர்ல போய் விட்டுருங்க ஐயா. அத முதலையே சொல்லி தொடங்க வேண்டியதானே. வா செல்லகண்ணு, இதுதான் மந்திரியோட அந்தரங்க ரூம். வேற யாரும் இங்க வர முடியாது என்ன தவிர. என்ன, நான் உன்னையே பாக்குறேன், நீ அங்கங்க பிராக் பாக்குறிய. வா, அம்மா வர்றதுக்குள்ள நம்ம லவ் லேண்ட் பண்ணுவோம். உடம்ப நார் நாரா பிச்சை எடுத்துட்டாங்கப்பா, அதுக்குதான் சாம்பலா பூசிக்கிட்டு இருக்கேன். இங்க விஐபி கைதிகளுக்கு தான் இங்கிலீஷ் மருந்தெல்லாம், நம்ம மாதிரி பிஸ்கோத்துக்கு தான் இந்த சாம்பல் தான் மருந்து. பூசிக்க. நான் விளக்கமா சொல்றேன், இதுதான் வில்சன், இது அவருடைய பாடி கார்டு. இந்த எல்லோ கலர் தான் வில்சனை கொல்ல போற கொலையாளி. இப்போ புரோகிராம் சொல்றேன், இந்த வழியாக தான் வில்சன் தக்க பாதுகாப்போடு உலக சமாதான மாநாட்டை துவக்கி வைக்க வருவார். இந்த வெள்ளை நிற காரிலிருந்து இறங்கி வில்சன் விழா மேடைக்கு வருவார். இங்கே கொலையாளி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடிக்கம்பத்தின் அருகே வில்சன் வரும் பொழுது பாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். விஐபி வில்சன் குடியேற்றும் போது கொலையாளி ரிமோட்டை அழுத்தி பாம்பை வெடிக்க செய்ய வேண்டும். இதுதான் வில்சனின் கடைசி நிமிடம். Yeah.
எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றது கேளு. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க வர மனாயிட்டு போங்க. நான் சொல்றது கேளு. யாரோ பாத்துற போறாங்க. சீக்கிரம் கிளம்பு. உமா. என்ன உமா அது? பைத்து கத்தரமா பேசாதே. நமக்கு வேண்டிய எல்லா எவிடன்ஸும் கிடைச்சாச்சு. நாளைக்கு ராஜ மரியாதையோட இவர் வெளியில வரத்தான் போறாரு. ஆமா உமா. கீதா மந்திரி சிகாமணி செய்யற சைத்தட்டத்தை இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம பேப்பர்ல அச்சடிச்சு நாளைக்கு காலையில பொதுமக்கள் கையில கிடைக்கிற மாதிரி செஞ்சிடணும். அதை படிச்சுக்கிட்டேதான் நாளைக்கு தமிழ்நாட்டு சூரியன் உதிக்கணும். பொதுமக்களே மந்திரி சிகாமணி முகத்தறி கிழிச்செறியணும். ஆத்தாவை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. மந்திரி சிகாமணியோட சம்சாரம் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்ன அவங்க கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஆத்தாவை எப்படியாவது காப்பாத்த வெளியே பாரு. प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये தப்பு பண்ணா புடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. போலீஸ் தப்பு பண்ணா புடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்கா. மந்திரிங்க தப்பு பண்ணா அது ஓட்டு போட்ட ஜனங்களோட தலை எழுத்து. நடுவுல நீ யாரு கண்ணா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். பேசாம வரப்போற சமாதான தலைவருக்கு ஒரு வரவேற்பையும் கொடுத்து கையில ஒரு தஞ்சாவூர் தட்டையும் கொடுத்து கூட நின்னு ஒரு போட்டோவையும் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு அவரை சமாதானமா அனுப்பிடுங்க சார். நீ ஆளுதான் சென பண்ணி மாதிரி வளர்ந்துருக்க. மூளை இருக்க வேண்டிய இடத்துல கோழி குண்டுதான் இருக்கு. நீ மனசுல நினைக்கிறதுக்குள்ள நான் வானத்துல நடப்பேன். எப்போ அந்த பத்திரிகாரி நம்மள போட்டோ எடுத்தாலும் அப்பவே நான் பிளான மாத்திட்டேன்.
நாள் பாத்துற போறான். என்ன கோவிந்தா, மொட்டை அடிச்சு சரக்கு புறக்குன்னு சட்டைய மாட்டிக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியல, என்ன வெள்ளக்கார விரல் ஆயிட்டியா? ஷாட் அப், இந்த வாடா போடன்ற வேலையெல்லாம் வேண்டாம். பிளாடி லேபர்ஸ், ஸ்டாப் தி கார். எங்க போற? பேக் டு லண்டன். என்னப்பா நீ காரியம் கை கூட போற நேரத்துல இப்படி பண்ற? ஏய் நீ போ. அப்புறம் என்னய்யா? நான் ஃபாரின் போய் துப்பாக்கி சுடுறது, பாம் போடுறது, குண்டு வைக்கிறது, ஆர்டிஎஸ் ஜெலட்டின் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன போய் வாடா போடாங்கற? பிளடி ஓல்ட் டாக். ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க செத்துட்டேன்னு பெருசா ஃபாரின்ல போய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இங்க எனக்கு இல்ல டப்பா டான்ஸ் ஆடி போச்சு. அன்னைக்கு உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தனை கொன்னு அவ மூஞ்சி நெருப்புல பொசுக்கி போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் செட்டப் பண்ணி காட்டுறதுக்குள்ள நானே எமலோகம் போயிட்டு வந்துடலாம் போல இருந்தது. சும்மா புலம்பாத சிகாமணி, நடக்க வேண்டியதை சொல்லு. என்ன ஐயா பேர் சொல்லி கூப்பிடுறேன்? அதிகம் பேசாத, ஷூட் பண்ணிடுவேன். சரி அதை விடுங்க ஐயா. முதல்ல இங்க வரப்போற தலைவனை பிடிச்சி கையில கொடுத்தோம்னா உலக பணக்காரங்க வரிசையில நானும் சேர்ந்துடலாம், நீங்களும் தான். இப்போ நீங்க இந்த உலகத்து கணக்கில் இல்லாத யமலோக மனுஷன், இங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ரெக்கார்டு இருக்காது. அந்த தலைவர் வர்ற வரைக்கும் நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஒரு மாசம் சந்தா
ஓவர் மப்புல என் மாமனை மறந்துட்ட. அதா மூர்த்தி எப்படி இருக்கா? நீ போய் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடு. எனக்கு மூர்த்திட்ட கொஞ்சம் கணக்கு கேட்க வேண்டியிருக்கு. நான் போறேன். மறுபடியும் என்ன நீ வா போன்னு சொல்ற? சரி ஐயா வாங்க. கரெக்ட். என்னடா மூர்த்தி, எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்கு வந்து என் கழுத்தை நெரிக்கிறேன்னு சவால் விட்டேன். அன்னைக்கு என்னமோ நெஞ்சில் அடிச்சிட்டு கத்துனியே. மக்கள் கேட்டாங்களா இலவச வேட்டியும் சேலையும்னு? அதே வேட்டியும் சேலையும் தங்க மூக்குத்தியும் பித்தளை குடமும் தாண்டா மூர்த்தி கோட்டையை உடைச்சி இப்ப சிகாமணி கோட்டை ஆக்கியிருக்கு. உன் ஊர்ல செருப்பு தைக்கிற சுப்பன்ல இருந்து கோயில்ல மணி அடிக்கிற ஐயர் வரைக்கும் எல்லாருக்கும் நான் தான் இதய தெய்வம். எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டேன். நீ மக்கள் மக்கள் சொல்றிய, எல்லாரும் 420ங்க கிரிமினலுங்க. அரசியலையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் என் கால் செருப்புக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நான் நினைச்சாதான் திறந்து விடுவேன், தெரியுமா உனக்கு? நீ என்னடா எவ்வளவு படக்கு படக்குன்னு போட்டோ எடுக்கிற பேச்ச கட்டுக்கிட்டு என் மானத்தை வாங்க மெரினா பீச்சில் கூட்டத்தை கூட்டி பட்டையம் தரேன்னு சவால் விடுற, எவ்வளவு நக்கல்ற உனக்கு? உன்ன மாதிரி பணம் பதவியில தலைவிரிச்சு ஆடுற பைகளுக்கெல்லாம் கடைசியில் என்ன கதின்னு சரித்திரத்தை திருப்பி பாரு, தெரியும். மந்திரிங்கிற பேர்ல மக்கள் கொடுத்த வரி பணத்துல தின்னு கொடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு வர உலக சமாதான தலைவர் கொல்ல நீ திட்டம் போட்டிருக்க. நீ அவருக்கு வெட்டின குழியில நீயே விழுந்து சாக போற. உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம மக்கள் உன்னை ஓட ஓட விரட்டி கல்லால் அடிச்சு கொல்ல போறாங்க. எரியாத. இதைத்தானே சொல்ற, யார் கையிலும் கிடைக்காம எரிச்சிட்ட எல்லாத்தையும் எரிச்சிட்ட. மூர்த்தி சார், அந்த கேள்வி செத்துட்டா, இப்ப என்ன பண்றது? அவளை எரிச்சிட்டு சாம்பல் கொண்டு வையா. கொண்டு வந்தியா? கொடுக்குறது கொண்ட. நீ எனக்கு செஞ்ச கொடுமைக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்கிய நெற்றியில பூசி உனக்கு ஈமக்கடனை செஞ்சாதான் என் மனசு சாந்தி அடையும். உன் காயத்துக்கு இந்த சாம்பலை பூசிக்க. இது சாதாரண சாம்பல் இல்லடா. நீ ஆத்தா ஆத்தான்னு புலம்புவியே, உன் ஆத்தால கொன்னு அவளை எரிச்ச சாம்பல்டா. நல்லா பூசிக்க, உடம்பெல்லாம் பூசிக்க. Country, lots of peace in India. How do you feel about India? India is a great country, peace loving country, got great leaders. I would love to work together as one team to save the world. Mandiri Sigamani pathi ivlo details vechirukinga, evlo letter submit pandringa sir? மந்திரி சிகாமணிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்களை அவர் அழிச்சிருவாரு.
ஓஹோ அதான் பொதுமக்களே அவருடைய முகத்தறிய கிழிச்சறி எட்டும்னு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணீங்களா எஸ் சார் ஆனா அது முடியாம போச்சு இதல சிகாமணி பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு நாம கொஞ்சம் தாமதிச்சாலும் உலக சமாதான தலைவர் வில்சன் உயிருக்கே ஆபத்தாயிடும் உடனே நாம ஆக்சன் எடுத்தாகணும் ஆல் ரைட் லெட்ஸ் மூவ் For world peace. Sir, Murthy jail line tapchidan sir. சிறையில் அடைக்கப்பட்ட கைதி மூர்த்தி சில கருங்காலி அதிகாரிகளால் தப்பி இருக்கிறான் அவன் சமாதான தலைவருக்கு குறிவைத்துள்ளதாக ரகசிய போலீஸ் நமக்கு தகவல் தந்திருக்கிறது அந்த தலைவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது நமது கடமை ஹலோ செக்யூரிட்டிஸ் லிசன் மீ அந்த தலைவருக்கும் எனக்கும் டைட் செக்யூரிட்டி கொடுங்க ஹலோ ஹாய் ஐ அம் யுவர் சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் ஓ யா யா போட்டியா ஜெயிக்கலான்னு கோவிந்தன கொலை பண்ணி பாடிய லாரிக்குல ஒளிச்சு வச்சிருக்கியா இவன் எப்படி உயிரோட இருக்கா சார் லுக் அட் தேர் ஹி இஸ் எ கிரிமினல் டேய் கோவிந்தா டேஞ்சர் ஃபார் லைஃப் கம் ஆன் கெட் இட் கெட் இட் கெட் இட் கெட் இட் இங்கே கொடுத்துடு என்ன வே டேக் மீ டெல் மீ வே டேக் மீ டெல் மீ வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் for me tell me நம்ம பசங்களுக்கு அந்த டிரஸ் போட்டு கூட்டத்துல விட்டுருக்கேன் உங்க தலைவனை கொண்டு வர்றான் பணத்தை எடுத்து ரெடியா வை ஐயா என்ன தடிய தனியா வர்றான் சார் மூர்த்தி என்ன இருக்காங்க நம்ம ஆளுங்க பிடிக்க முடியல எப்படியாவது அவனை கொண்டுடு ஹெலிகாப்டர் எடுத்துருப்போம் மேல இருந்து குண்டு போடு போங்க Thank you.
Thank you very much for saving my life. You're a true Indian. Did a good job. Journalist Geeta, all evidence get submit pan rakanga. Mr. Sigamani, you are under arrest. Take him. Mr. Murthy, you have done a great job for the country. We are very proud of you. Your Excellency, we are extremely sorry for all the inconveniences. Senguruvi,